டிக்டாக் நண்பர்களே, இந்த முடியை பார்த்தோன்னா இதாக நினச்சிடாங்க. என்ன நினச்சுன்னா, இன்றைக்கி காலையில் ஒரு யூடியூப் சேனல்லேருந்து வந்தாங்க, வந்து வயசான கேரக்டரும் நடிக்க சொன்னாங்க. அதுக்கு தான் இந்த முடியை நான் வந்து இந்த க்ரீம் போட்டு வெள்ளையாக்கி வச்சுருக்கேன். அக்கா, என் முடி இப்படி நினச்சிடாங்க, என் முடியெல்லாம் கொஞ்சம் கருப்பாக தான். உங்களுக்கு இருக்கிற மாதிரி தான் சூர்யாவுக்கும் இப்படி தான் முடி இருக்குமா? போ, சாம்பை வாங்கி அவளுக்கு குளிப்பாட்டி விடுப்போ. அவள் முடிய நல்ல அழுக்கு தைச்சி விடு. செத்த பயல அழுக்காக இருக்கான், அந்த அழுக்கு தைச்சி விட்டுவா. செத்த பயல உங்களுக்கும் சூர்யாவுக்கும் இப்படி தான் முடி இருக்குமா? மூஞ்சி மோரையும் பாரு. டிக்டாக் நண்பர்களே, இந்த பேப்பர் அடி இந்த போக்காளனுக்கு ஏவி தான் விட்டுருக்கு. ஒரு சும்மா ஒரு முடியை வெள்ளையாடிச்சு போட்டாலும் அதுக்கும் அசிங்கசியமாக கேட்கானோ, எளிய எளிய போடுறானோ. உங்களுக்கு இதான் வேலையில்? அப்போ நான் எந்த கேரக்டருமே பண்ணக்கூடாது, அப்படி தானே? உன்னை சும்மையே இருக்கணும். உனக்கு என்னால் பேய் எடுக்க உங்களுக்கு ஒரு முடிக்கு டை அடிச்சுன்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டாச்சுன்னா நான் உன் ஜாமானுக்கு டை அடிச்சிடாதீங்க. நாளைக்கு நாங்கள் பற்றி ஏழம் விடணுமா? ஓன் ஜாமானுக்கு ஏழம் விடல செத்த பயல. ஏன்டி இருக்கிற வாரி எவ்வளோ வரும் எனக்கு? தாத்தாவா? இல்லை இது உண்மையான முடியும் நினச்சியோ? பாருல பேப்பர் ரெடி என்ன பாரு பாரு நேரு. உண்மையான முடியல, ஒரு யூடியூப் சேனலுக்காக அடிச்சு வச்சிருக்கேன். அதுக்கு என்னென்ன வார்த்தைலாம் கேட்கல. கிளட்டு பயல உள்ள கிளட்டு பயல. டிக்டாக் நண்பர்களே, நான் இன்றைக்கி வந்து ஒரு யூடியூப் சேனல் நடிச்சிருக்கேன், அதில் வந்து நீ பாருங்கள். அதில் அந்த சேனல்லேருந்து வந்திருக்காங்க, அவங்க பேசுவாங்க. 2T360 சேனலில் நம்ம அண்ணா ஒரு பெரிய வேடத்தில் நடிச்சிருக்கிறாங்க. எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள் சேனலை. 2T360 லைக் பண்ணுங்கள். நீ இந்த வயசில் நீ இந்த ஆட்டம் போடுறியா? எந்த வயசில்? எந்த வயசுலல்ல செத்த பையலாம் சொல்லி, எந்த வயசில்? என்ன வயசாகிட்டு எனக்கு செத்த பையில மாண்டையில் இது அடிச்சு வச்சிருக்கேன், இந்த வயசு இந்த ஆட்டம் போடுறியா? ஆள் சைஸா பாரு, மண்டையும் மூஞ்சி மோலையும் பாரு. மதியம் 3 அதுக்கு 2:59 வந்ததுன்னா என் ஆளு உன்னை பொழந்திருப்பாங்க. ஒரு நிமிஷம் லேட் ஆனால தப்பிச்ச. ஏன் நீ வேணாடி கண்ணாடி போட்டுக்கோங்க. நாரப்பயல நாரப்பயல. இல்லை என்னெல்லாம் கேள்வி கேட்கி நீங்க? முடி வெள்ளையாயிட்டா? எல்லாத்தையும் வெள்ளையாயிட்டா? செத்த பயல ஏன் முடி வெள்ளையாயிட்டு பாத்தீங்க? செத்த பயல, நான் ஒரு கேரக்டருக்காக முடியை வெள்ளையாக்கி வச்சிருக்கேன். இதாகணும் உடனே தாத்தா வேணா கிளவனா கிளட்டு பயல என்ன பார்த்து செத்த பேப்பர் அடி. அவன் எனக்கு எவ்வளோ தெரியல எனக்கு. நீ அவனை எழுதி போடுறா, அவன் என்னடா சூர்யா எங்கள் அம்மாவா ஜிம்முதுங்க ஐயாவான்னு சொல்லி ரொம்ப ஓரம் பண்ணுறான். ஊரில் பெரிய அசிங்கமாக இருக்குது. நான் டிக்டாக் வெளியே போயிடுவேன், பார்த்துக்கோ. இதுக்கு மேலே நீ இது பண்ணாதீங்க, மன உடஞ்சி சொல்கிறேன்னா. டிக்டாக் நண்பர்களே, நம்ம திருச்செந்தூர்லேருந்து தம்பியுமா வந்திருக்காங்க, வந்து கடை தேடி விட்டாங்க, வந்திருக்காங்க. சின்ன ஒரு வீடியோ போட்டிருக்கேன், சந்தோஷமாக இருக்குது. வணக்கம் நண்பர்களே, என்னோடய பேர் சதீஷ். நான் வந்து திருச்செந்தூர்லேருந்து வந்திருக்கேன். ஒரு 2 நாளாக ஜிபி முத்து நான் பார்க்க முடியல, இன்றைக்கி பார்த்துருக்கேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. நீ தாத்தாவா? யாரில் தாத்தா? ஆள் சைஸாக பாரு, தாத்தாவா? தாத்தாவில் நீ யூடியூப் சேனலில் ஒரு இது போ நடிக்க, வயசான கேரக்டர் நடிக்கும் சொல்லி நான் போட்டு வச்சுருக்கேன். தாத்தாக்கு தேவையா? உனக்கு தேவையா? வந்து பார்த்தான் தாத்தாவன்ட்டு சித்தா பையன மூஞ்சி மோரையும் பார்த்து தாத்தாவா. படுக்கையை இறைவன் விரித்தான், வரும் பனித்திரையால் அதை மறைத்தான், பருவத்தில் ஆசையை கொடுத்தான், வரும் நாணத்தினால் அதை தடுத்தான், வரும் நாணத்தினால். ஏன் இப்ப நாய் சுடுதல்ல வாய வச்ச மாதிரி அழுகுற? அப்படி இல்லடி, நானும் ஒரு பொண்ணா பிறந்துச்சு.
ஏன்னா எங்க ஊர்